யாழ்ப்பாணம் கடற்பரப்பிலிருந்து கிழக்காக அகதிகள் படகொன்று தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கின் மருதங்கேணி கடற்பரப்பில் சுமார் 100 கடல் மைல் தொலைவில் மர்ம படகொன்று இன்று மாலை மீனவர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உடனடியாக இலங்கை கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடற்படையினர் குறித்த இடத்திற்கு விரைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகில் சுமார் 200 மேற்பட்டோர் இருக்கலாம் என்றும், இது மாலைத்தீவிலிருந்து புறப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த படகு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பது பற்றியோ, குறித்த கடற்பரப்பில் ஏன் தரித்து நிற்கின்றது என்பது பற்றியோ இதுவரை தகவல் கிடைக்கவில்லை. இலங்கை கடற்படை குறித்த இடத்திற்கு விரைந்துள்ள நிலையில் அது தொடர்பான தகவல்கள் மீரா தமிழ் செய்தியில் உடனுக்குடன் நீட்டைப்படுத்தப்படும். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதன் மூலம் உடனுக்குடன் இது குறித்த செய்திகளை பார்வையிட முடியும். இதேவேளை, அண்மையில் கப்பல் மூலமாக கனடா செல்ல முற்பட்டிருந்த நிலையில் வியட்நாம் நாட்டில் மரணமடைந்த சாவகச்சேரியைச் சேர்ந்த சுந்தர்லிங்கம் கிரிதரனின் சடலம் இன்றைய தினம் விமானம் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அதன் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.